சோர் தெய்வங்களுக்கு வணக்கம் இந்த படத்தை மறக்கிறது நல்லது அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் தமிழ்நிலை போட்டோம் என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை தப்பி தவறி இந்த படத்தை பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க இதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு காவியமான காவியம்னு சொல்லலாம் சொல்ல சொல்லலாமா வேணாமான்னு தெரியல அப்படி ஒரு ஒரு படம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற நெஞ்சம் மறப்பதில்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த நெஞ்சம் மறப்பதில்லை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்து நாலு வருஷமாக கிடப்பில் போடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கோவிடோடைய தாக்கத்துக்கெல்லாம் பிறகு ஜனங்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த படம் இப்போது எவ்வளோ கூட்டம் வந்திருக்கோ அதில் பத்து சதவீதம் கூட கூட்டம் வந்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அந்த அளவில் தான் இந்த படம் இருக்குது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வந்து டைரக்டர் கையாண்டுருக்காரு ரெண்டு மதத்தை சேர்ந்த கடவுள்களுக்கும் சண்டை விட ட்ரை பண்ணாரா என்னன்னு தெரியல அப்படி தான் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது இதை ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார்னா பல கான்ட்ரவர்சிகளுக்கு நடுவில் மாட்டி சிக்கி சின்னாபினம்மா இருப்பார் ஏன்னா ஆல்ரெடி அவர் இரண்டாம் உலகம் எடுத்து சின்னாபினம்மா இதை பல வருஷம் சினி ஃபீல்டுக்குள்ளேயே தலை காட்டாமல் இருந்தார் அதுக்கப்புறம் என்ஜி கே அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார் சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சும்மா இருந்தார் அப்படின்னு பார்த்தா பொட்டிக்குள்ளே வச்சு இந்த படத்தை பூதம் காத்துட்டு இருந்த மாதிரி இந்த படத்தை காத்துட்டு இருந்த பூதமே ஓடி போயிடுச்சு போலிருக்கு அந்த பூதம் ஓடி போனதுனால பொட்டியை திறந்து இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க தேட்டரில் செல்வராகவன் படம் அப்படின்னாலே ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இயக்குனருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா இவருடைய ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க உண்மையிலேயே அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறாரா இல்லை அவர் தன்னைத்தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக படம் எடுக்கிறாரா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப அறுதப்பழுசான ஐதர் அலி காலம்னு கூட சொல்ல முடியாது ஐதர் அலிக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு காலம் இருந்ததுன்னா அந்த காலத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கதை இருந்திருக்கும் வழக்கமான கதை தான் ஒரு பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு ஆவியாக வந்து அந்த பொண்ணை இப்படி பண்ணவங்களை பழி வாங்குது சூப்பர் கதை இல்லை இந்த கதையை வந்து செல்வராகவன் அவருடைய பாணியில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு இயக்குனர் பற்றி சொல்லும்போது அப்படி தானே நம்ம சொல்ல முடியும் அவரோட அவருடைய தனித்துவமான ஒரு பாணியில் எடுத்திருக்காரு இதில் ரெண்டு கேரக்டர்ஸ் வராங்க இந்த படத்தில் ஒன்று மரியம் அப்படிங்கிற கேரக்டர் ஹீரோயின் ரஜினா கெசான்ரா அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ராமசாமி அப்படின்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து ராம்சே அப்படின்னா கூப்பிடணும் அப்படின்னு படம் ஃபுல்லாக அவர் சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் இயக்குனர் வந்து மோத விட்டுருக்காரு மரியம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த பேரை வச்சே நீங்கள் கணிச்சிடலாம் அதை யாரை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இந்த பக்கம் ராமசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இதை யாரை மீன் பண்ணுது அப்படிங்கிறது எங்களுக்கே தான் இருக்குது கடவுளை மீன் பண்ணுதா இல்லை ஆல்ரெடி வாழ்ந்து மறைந்த ஒருத்தரை மீன் பண்ணுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லை ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னும் தெரியல ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ளே தான் வந்து இந்த கதை மூவ் ஆகுது இவங்களுக்கு நடுவில் நம்ம ராமசாமிக்கு ஒரு மனைவியும் இருக்கிறாங்க அவங்க தான் நந்திதா ஸ்வேதா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் இருக்கிறான் அதாவது எஸ் ஜே சூர்யா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் வாக்கப்பட்டு போன ஒரு வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏழையான ஒரு ஆனால் அந்த பணக்கார பொண்ணு அவரை விரும்பி வீட்டோட மாப்பிள்ளையாக அவரை வந்து உட்கார வச்சிட்றாங்க அந்த வீட்டில் ஒரு அடிமையாக தான் ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் அந்த பையனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் ஒரு கேர்டேக்கரை இவங்க கூப்பிட்டு வராங்க அந்த கேர்டேக்கராக தான் நம்ம மரியம் அப்படிங்கிற ரஜினா கேசன்ரா உள்ள வந்து சேர்றாங்க இவங்க உள்ளே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ராமசாமி ஆகிய ராம்சேவுக்கு தன் மனைவி மீது இருக்கிற ஈர்ப்பு போய் புதுசாக வந்திருக்கிற மரியத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுது ஏன் அப்படின்றதுக்கு அதில் ஒரு சீன் வச்சுருக்காரு அவர் மனைவியோட ஒரு உல்லாசமாக இருக்க முடியல ஒரு சில காரணங்களால் அதனால் அவருடைய தாகத்தை தீக்கிறதுக்காக மரியத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இவருக்கு உதவியாக மாமா வேலை செய்கிறதுக்காக ஒரு நாலு பேர் வீட்டில் வேலைக்காரனாக அவர் வச்சுருக்கிறாரு அந்த நாலு பேரும் முதலாளி சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்க முதலாளி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்வாங்க முதலாளிக்காக உயிரையும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் கடைசியில் மாதிரி உயிரையும் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நாலு கேரக்டர்ஸ் வச்சு வச்சு ஓட்டிருக்கிறாரு இந்த நாலு கேரக்டர்ஸும் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி மரியத்தை தங்களுடைய எஜமானனான ராமசாமிக்கு சாரி ராம்சேவுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க கடைசியில் எதுவும் நடக்கலை ஒரு கட்டத்தில் ராம்சே என்ன பண்ணுறாருனா ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாரு இந்த விபரீதமான முடிவு எடுத்ததுக்கப்புறம் மரியம் கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யப்பட்டு புதைக்கப்படுறாங்க புதைச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேயில் அவங்க புதைக்கப்படுறாங்க அதை கரெக்டாக அந்த இது போடுறாங்க குட் ஃப்ரைடே அப்படின்னு அந்த எழுத்து போடுறாங்க குட் ஃப்ரைடேயில் புதைக்கப்பட்ட அவங்க மூன்று நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை அதுமா மீண்டு எழுந்து மேலே வராங்க யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீண்டு எழுந்து வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ராமசாமியை போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க தான் உணர்கிறாங்க நான் உயிரோடு வரல என்னுடைய ஆத்மா தான் வந்திருக்கு அப்படின்றத அவங்க உணர்கிறாங்க இந்த இடத்துல தான் இந்த படம் ஒரு பேய் படம் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போது இன்ட்ரவலில் போட்டுறாங்க ஸோ இன்ட்ரவல் வரைக்கும் இந்த படம் என்ன படம் அப்படிங்கிறதே நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு டைரக்டர் பயங்கரமான சில விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சு நம்மளை ஒரு ட்விஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து இன்டர்வலில் நிறுத்துறாரு ஸோ இன்ட்ரவல் வரைக்குமாவது பல்லக்கடிச்சிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் சரி அது மாதிரி பல்ல கடிச்சு பார்த்துட்டோம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஏதாவது புது விதமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை மீண்டும் பழைய ரசத்தை கொஞ்சம் புளியெல்லாம் கரைச்சி ஏதோ பண்ணி ஊற்றி நம்மளை சாப்பிட சொல்கிறாரு டைரக்டரே அதேதான் பேயாக வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணோம் பழி வாங்கினோம் இல்லையா அவங்கள இப்படி பண்ணவங்கள பழி வாங்கினோம் பழிவாங்க கிளம்புறாங்க 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 இப்படியே கிளைமேக்ஸ் வரையும் போகிறாங்க கூட மாமா வேலை பார்த்த ஒரு ஒருத்தராக போட்டு தள்ளுறாங்க அண்டு லாஸ்டில் நம்ம ஹீரோவோ வில்லனோ அதான் ஒரே கேரக்டரில் ரெண்டுமே பண்ணியிருக்காரு அவர் என்ன ஆவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் கொண்டு வந்து ஒரு ஃபைட் ஒன்று வச்சாங்க பாருங்கள் இந்த ஹாலிவுட் படமெல்லாம் வந்து எப்படித்தான் இன்ஸ்பயர் பண்ணுதோ தெரியல நம்மளுடைய டேரக்டர்ஸை தமிழ் டேரக்டர்ஸை அந்த மாதிரி ஒரு ஃபைட் வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க மரத்துக்கு மரம் தாவி வானத்துலலாம் பறந்து தண்ணிக்குள்ளெல்லாம் சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அடித்து துவம்சம் பண்ணி ஒரு வழி பண்ணி கடைசியில் ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்து கொண்டு வந்து முடியுது ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம் அப்படின்னா சரி அவங்க இறந்து போனவங்க ஓகே ஆவியாக வந்துட்டாங்க அவங்களுக்கு சக்தி இருக்குது பறக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உயிரோடு இருக்கிற எஸ் ஜே சூர்யாவும் பறக்கிறாரு அடிக்கிறாரு அப்போ அவர் மனுஷனாக இருக்கிறாரா இல்லை அவருக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா இதுக்கு இயக்குனர் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாருமே இப்படியே இழுத்து இழுத்தே பேசிகிட்டு இருக்காங்க டேய் சும்மா மரியா இதே மாதிரி படம் ஃபுல்லாக பேசுகிறாங்க சரி ஹீரோ மட்டும்தான் அப்படி பேசுவார் என்ன எஸ் ஜே சூர்யா எப்படிப்பட்ட கேரக்டர் அவர் எப்படி டேரக்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சரி பார்க்கும்போது தெரியுது சார் கொஞ்சம் சிவாஜி கணேசனை உள் வாங்கிக்கோங்க அப்படியே அப்படியே அந்த ரைட்டு திரும்பினா கொஞ்சம் எம்ஜிஆரை வாங்கிக்கோங்க இந்த ரைட்டு திரும்பினா கொஞ்சம் ஜெமினி கணேசனை வாங்கிக்கோங்க அப்படின்னு டேரக்டர் கொஞ்சம் சொல்லியிருப்பார் போல் இருக்குது பேசுகிறதெல்லாம் சிவாஜி கணேசன் மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காரு பயங்கரமாக இழுக்கிறாரு சரி இவர் தான் இழுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கூட வர ஹீரோயின்ஸும் இழுத்து இழுத்து பேசுகிறாங்க ஏய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்க ஏய் அப்படின்றாங்க ஏன் இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து இழுத்து இழுத்து படம் ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ஒன்றுமே புரியல ஒரே புரியாத புதிராகவே இருக்குது படம் முழுக்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு படம் பார்த்த மாதிரியே தெரியல ஏதோ ஒரு ட்ராமாவில் வந்து உக்காந்து ஒரு ஒரு சீனாக ஓட்டிக்கிட்டு இருக்கு அதை நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைக்கிது ஒரு முழுமையான படம் பார்த்த ஒரு ஃபீலும் கிடைக்கல ஃபஸ்ட் ஹாஃபையாவது பல்ல கடிச்சிட்டு பார்த்துடலாம் ஆனால் செகண்ட் ஆஃபில் நீங்கள் உக்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும் இந்த படத்தை நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஏன் பண்ணலை போட்டது பூட்டி தானே வச்சுருந்தீங்க அந்த பொட்டிக்குள்ளேயே வச்சுருந்துருக்கலாமே எதுக்கையாக தூக்கிட்டு வந்து இப்போது கோவிடில் ஏற்கனவே நாங்கள்லாம் நொந்து போயிருக்கோம் கோவிட் முடிஞ்சு ஒரு நல்ல படம் பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து உட்காந்து பார்த்தா தேட்டரில் இது கோவிடை விட கொடுமையாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றுவது நிச்சயம் டேரக்டர் நிறைய உள்கூத்துக்கள் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ டீ கோடிங் என் கோடிங்லாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்குலாம் இந்த படத்தை பண்ணி பார்க்குறதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது ஆயிரத்தில் ஒரு ஒன்று அளவுக்கு இது ஒன்றும் பயங்கரமான விஷயங்கள் உள்ள படமும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல அது டேரக்டருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஒருவேளை அவரே ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த படத்தில் இந்த இந்த காட்சி நான் இதுக்கு வச்சேன் இதுக்கு வச்சேன் அப்படின்னு சொன்னால் வேணால் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அடடா அப்போ சொன்னாரா சரி இப்போ புரிஞ்சிக்கல இப்போ வந்து நம்ம டென் இயர்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு கொண்டாடுவோம் அப்படின்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டாட மாட்டீங்க அந்த அளவுக்கு படத்தில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இது இதையும் நிறைய பேர் விமர்சகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாராட்டெல்லாம் செய்கிறாங்க எந்த அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான மூளை இருக்கா இல்லை இந்த ப படத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயங்கரமான திறமை இருக்கா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல ஏன்னா இதையும் பயங்கரமாக அப்படியே ஓவர் தி டாப் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அவங்க உண்மையாக அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல ஸோ மரியம் ராமசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு சண்டை தான் இந்த நெஞ்சம் மரப்புதில்லை அப்படிங்கிற படம் தேட்டரில் போய் பாருங்கள் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஒரு வேளை ஓடிடியில் எப்படியும் ரிலீஸ் ஆகிடும் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதமாக ஓகே ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி படம் வந்து எப்படியும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் வேணால் அப்படியே டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் ஓடி ஓட்டி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் எல்லாமே படம் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா விமர்சனங்களையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும் மற்றும் ஒரு வீடியோ உங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்